எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு டிஸ்கஷன் நீ அப்டேட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம விஜய் சேகர் நடித்து போலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க துக்ளக் தர்பார். இந்த படத்தை தேட்டருக்காக தான் எடுத்தாங்க, ஆனால் இப்போ இந்த படம் டைரெக்டாக ஓடிடியில் வரப்போகுது. அதாவது சன் டிவியில் ப்ரீமியர் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டே இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இந்த படத்துடைய டீசர்லாம் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஹாட் ஸ்டார் கிட்ட போக வேண்டிய ஒரு படம் தான், ஆனால் சேட்டலைட் பிரச்சனைனால சன் டிவி கிட்ட இந்த படம் வந்துருச்சு. செப்டம்பர் 10, அதாவது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ஈவினிங் 6:30 சன் டிவியில் இந்த படத்தை ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. ப்ரீமியர் பண்ணி முடிச்சுட்டு செப்டம்பர் 11, அதாவது அன்னைக்கு நைட்டே நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படத்தை ப்ரீமியர் பண்ணுறாங்க. அதாவது இந்த துக்ளக் தர்பார் படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸை நம்ம சன் டிவி வச்சுருக்காங்க, டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் வச்சுருக்காங்க. ஆக மொத்தம் இந்த படம் செப்டம்பர் 10 டைரெக்டாக ஓடிடியில் வரப்போகுது. இப்போ இந்த படத்தை பற்றி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை இப்போதைக்கு சென்சார் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ரன்னிங் டைம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 146 நிமிஷம், அதாவது 2:26 இந்த படம் போக போகுது. இந்த படத்துக்கு யூ வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய ட்ரைலரும் அவங்க சென்சார் பண்ணியிருக்காங்க. ஆனால் ட்ரைலருக்கு யூ பைய வாங்கியிருக்காங்க. 2:03 ஒரு ட்ரைலர் உங்களுக்காக கூடி சீக்கிரம் காத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக ஒரு 6 ப்ரோமோ கட் பண்ணியிருக்காங்க. அந்த 6 ப்ரோமோக்கும் சென்சார் வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 வீடியோ சாங்க்கு அவங்க சென்சார் வாங்கியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே சன் டிவி தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக அவங்களுக்கு ப்ரோமோஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க விரைவில் அப்படின்னு சொல்லிட்டேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு துக்ளக் தர்பார் சென்சார்லாம் முடிச்சு ரெடியாக இருக்குது, ப்ரீமியர் பண்ண வேண்டியது தான் பாக்கியம். மொத்தமாக ஒரு 6 ப்ரோமோ இருக்குது, 4 வீடியோ சாங் இருக்குது, ஒரு ட்ரைலர் இருக்குது, அதுக்கப்புறமா துக்ளக் தர்பார் படம் இருக்குது. நீங்கள் இந்த படத்துக்கு எந்தளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த விஷயத்தை அவங்க அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கன் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.